திருச்சி லலிதா ஜுவல்லரியில் 36 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க வைர நகைகள் கொலையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் 3 மாடி கட்டிடத்தில் லலிதா ஜுவல்லரி இயங்கி வருகிறது. வழக்கம் போல் இன்று ஊழியர்கள் முன்பக்க கதவை திறந்து பார்த்தபோது கீழ்தளத்தில் இருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இதன் மதிப்பு 36 கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. கொள்ளை நடந்த இடத்தை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ், துணை ஆணையர்கள் மயில் வாகனம், நிஷா ஆகியோர் பார்வையிட்டனர். மேலும் கடையில் உள்ள சிசிடிவி கேமராக்களை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அதில் குழந்தைகள் அணியும் விலங்குகள் முகமூடி அணிந்த 2 பேர் கொள்ளையடிக்கும் காட்சி பதிவாகியுள்ளது. இதனை வைத்து கொள்ளையர்களை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார்.